ஜீசஸின் உண்மையான தந்தையான ஜூலியஸ் சீசரை யூதர்கள் முருகனாக பார்க்கின்றனர் எனும் போது ஜூலியஸ் சீசர் என்ற பெயரே கூட முருகனை குறிக்குமோ? அதாவது ஜூலியஸ் சீசர் என்ற இந்த சொற்களும் முருகனை குறிக்குமோ? முதலில் ஜூலியஸ் என்பதின் பொருள் என்னவென்று பார்ப்போம். முருகன் அக்னி தேவன் அல்லவா? சூளை என்றால் நெருப்புதானே? செங்கல் சூளை நினைவுக்கு வருகிறதா? இந்த சூளைதான் ஜூலை என்றும் ஜூலியஸ் என்றும் ஆனது. ஜூலியஸ் சீசரை கொண்டுதான் ஜூலை என்ற ஆங்கில மாதமும் பெயரிடப்பட்டது என்பதையும் அறிவீர்கள். ஆக ஜூலியஸ் என்பது அக்னி என்று தமிழில் பெயர் கொண்டு அது முருகனை குறிக்கிறது. அடுத்து சீசர் என்றால் என்ன? ஜூலியஸ் சீசர் ஒரு சிசேரியன் பேபி என்பார்கள். அதாவது அவரது தாயின் வயிற்றை கிழித்து பிரசவிக்கப்பட்டவர். இது பொதுவாக சொல்லப்படுவது. ஆனால் அவரது தாயாரான ஆரெலியா ஜூலியஸ் சீசர் பிரிட்டனை கைப்பற்றும் வரை உயிரோடு இருந்தார் என்பதால் ஜூலியஸ் சீசர் ஒரு சிசேரியன் பேபி என்பது உண்மை இல்லை என்று மறுக்கின்றனர். ஏனென்றால் அந்த காலத்தில் அந்த பகுதியில் சிசேரியன் செய்தால் குழந்தையை வேண்டுமானால் காப்பாற்றலாம், தாயை காப்பாற்ற இயலாது என்பதுதான். சரி, இப்படி சிந்திப்போம். ஜூலியஸ் என்பது முருகனை குறிப்பதால் சிசேரியன், சீசர் என்ற சொற்களும் முருகனை குறிக்கலாம் என்று கொண்டால் முருகன்தான் உலகின் முதல் சிசேரியன் பிரசவம் செய்திருக்கலாம் என்று கொள்ளலாம் அல்லவா? உலகின் முதல் சிசேரியன் செய்தவருக்கு சீசர் என்ற பெயர் வந்திருக்க வாய்ப்புள்ளதே. முருகன் சிசேரியன் செய்திருக்க வாய்ப்புள்ளது. ஏனென்றால் ஹியூமன் அனட்டாமி நன்கு அறிந்தவர்தான் முருகன். எப்படி சொல்கிறேன்? குழந்தை உருவாகும் விஞ்ஞானத்தையும் அதன் படிநிலைகளையும் முருகன்தான் முதன் முதலாகச் சொன்னார். அது மட்டுமல்ல, சிவன் எதேச்சியாக கண்ட குண்டலினி ஓகத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ந்து அதை 7 சக்தி மையங்களாக பாவித்து குண்டலினி எழுப்பும் வழிமுறையை சொன்னவரும் முருகன்தான். அதனால்தான் கடூசியஸ் என்ற இரட்டை பாம்பு குண்டலினி சின்னம் முருகனை குறிக்கும்படி பெயரிடப்பட்டது. கடவுள் சேயோன், காட் ஜியஸ், கடூசியஸ். குண்டலினி ஓகத்தில் 2 பெரும் படிநிலைகள் உள்ளன. பிணியுள்ள உடலுக்கு ஆழ்நிலை தியானம் சாத்தியப்படாது என்பதால் முதல் படிநிலை உடலை சீராக இயக்கி சிறிதும் பிணியற்ற நிலையை அடைவதுதான். உடல் சீராக இயங்க வேண்டுமானால் அட்ரினலைன் கிளாண்ட், செக்ஸ் கிளாண்ட், பான்க்ரியாஸ், தைமஸ் கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட் ஆகிய சுரப்பிகள் சீராக இயங்க வேண்டும். இந்த சுரப்பிகளை இயக்குவது பிட்யூட்டரி கிளாண்ட் என்ற மாஸ்டர் சுரப்பி. இந்த சுரப்பியை எழுப்புவதுதான் இத நாடி என்ற ஒரு நாகம். இதை இடநாடி என்று தவறாக உச்சரிப்பார்கள். உடல் சீராக இயங்கி பிணியற்ற நிலையை அடைந்தவுடன் ஆழ்நிலை தியானம் செய்து அதன் மூலம் விண்ணியல் கலமான பைனியல் கிளாண்டில் டிஎம்டி என்ற அமிர்தத்தை சுரக்க வைப்பதுதான் 2வது படிநிலை. இதை நிகழ்த்தும் நாடிதான் விண்கல நாடி எனும் பிங்கல நாடி என்ற மற்றும் ஒரு நாகம். இந்த 2 நாகங்களையும், அதாவது நாடிகளையும் விண்ணியல் களத்தையும் குறிப்பதுதான் கடூசிய சின்னம். மேற்குறிப்பிட்ட ஒவ்வொரு சுரபியும் என்னென்ன செய்கிறது என்பதை அறிந்தவர், அதாவது தர் ஃபங்க்ஷனல் ரோல் இன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹியூமன் பாடி, எப்பேற்பட்ட ஞானியாக இருந்திருக்க வேண்டும்! இந்த சுரபிகளை நன்கறிந்தவர், மனித உடற்கூறுகளை அதாவது ஹியூமன் அனட்டாமி நன்கு அறிந்தவர் என்பதில் ஐயமில்லை அல்லவா? மேற்சொன்ன ஆதாரங்களை கொண்டு முருகன் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே இயற்கை பிரசவத்தில் சிக்கல் வரும்போது சிசேரியன் டெலிவரி செய்திருப்பார் என்று கருத முடியும். அவர் சேயை மட்டுமல்ல தாயையும் காக்கும் வழி கண்டிருக்க வேண்டும். அப்படி காப்பாற்றியதால்தான் அவருக்கு சிசேரியன், சீசர் என்று பெயர் வந்திருக்குமே ஒழிய வெறுமனே அறுத்து எடுத்ததால் அல்ல. அப்படியானால் சிசேரியன் என்ற சொல் எப்படி வந்தது? சிசுவை தாயின் வயிற்றை அறிந்துதானே வெளியே எடுக்கின்றனர். சிசு பிளஸ் அரியன், சிசு அரியன், சிசேரியன். இப்படித்தான் உலகில் முதன் முதலாக சிசேரியன் சர்ஜரி நிகழ்த்திய முருகனுக்கு கிறிஸ்து மதம் உருவான காலத்தில் சீசர் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. ஆக முருகனை குறிக்கும்படி
ஜூலியஸ் என்று பெயரிட்டது போலவே சீசர் என்ற பெயரும் முருகனை குறிக்கும்படி இடப்பட்ட பெயர்தான். இதன் மூலம் முருகன்தான் உலகில் முதல் சிசேரியன் செய்தவர் என்பதையும் நிறுவுகிறோம்.